Hi dears, in last class we completed the chapter 6. Now we will move to the chapter 7. Chapter 7 is congruence of triangles. Okay, first I will give explanation about congruence. Okay, I will give in Tamil, just listen. In the end stamp up are two or a stamp up. So this length, birth, yellame equal are. So in the stamp in a solo congruence of being solo. First of all, the congruence figure pathi terminal. So this is the congruence of the same size blade on the congruence of being solo. In the papers, and may same level arcanalis by equal solo. If you marry or a company biscuits or a toys, the line of solo congruence of being solo. இங்க பாருங்க இந்த ரெண்டு ப்ளைன் ஃபிகர் எடுத்துக்கோங்க இது ரெண்டும் சேம் லெந்த் மெஷர்மென்ட் எல்லாமே சேமா இருக்கனால இது என்ன சொல்லுவோம்னா காங்கரன்ஸ் அப்படினு சொல்லுவோம் இது வந்து காங்கரன்ஸ் ஆஃப் ப்ளைன் ஃபிகர் இப்போ வந்து காங்கரன்ஸ் ஆமா லைன் செக்மெண்ட் பாருங்க இப்போ இந்த ரெண்டு லைன் செக்மெண்டும் பாருங்க ரெண்டும் ஈக்குவல் லெந்தா இருக்கு சோ இந்த ரெண்டையும் என்ன சொல்லுவோம் காங்கரன்ஸ் சொல்லுவோம் பட் இந்த ரெண்டு லெந்த சோ பாருங்க இது வர லெந்த் இது வர லெந்த் சோ இது வந்து என்ன சொல்ல மாட்டோம் காங்கரன்ஸ் சொல்ல மாட்டோம் ஓகேவா இங்க பாருங்க இஃப் டூ லைன் செக்மெண்ட் ஹேவ் த சேம் That is equal length, they are congruent. Rendu line segment to equal length irundhadha adha enna solluvona congruent appdi solluvom. Also, if two line segment are congruent, they have the same length. Adhu same length irundhadha adha congruent nu solluvom. Congruent ah irukka rendu line segment rendu eppadi irukna same length la irukku appdi solli solranga. Same congruence of angles paarenga. Idhu 40 degree, idhuvum 40 degree. So, idhu rendu enna sollalam congruence appdi solluvom. Indha line neeti vittirukadha nam paakkanum avasiyam illa. Angles mattum paatha podum. If two angles have the same measure, they are congruent. Also, if two angles are congruent, their measure are same. Okay, and the angle is equal angle, the congruent is congruent are and angle equal are Now we will move to the exercise. ஒண்ணும் இல்லமா காங்கரண்ட் அப்படினா என்னன்னா ரெண்டு லைன் காங்கரண்ட் அப்படினா சேம் லெந்தா இருக்கும் ரெண்டு ஆங்கிள் காங்கரண்ட் அப்படினு சொல்றாங்க ரெண்டுமே சேம் மெஷர்மென்ட்டா இருக்கும் அவ்வளவுதான் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட் ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட் என்ன சொல்றாங்க கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க இஃப் டூ லைன் செக்மெண்ட் ஆர் காங்கரண்ட் இஃப் ரெண்டு லைன் செக்மெண்ட் வந்து காங்கரண்டா இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும் தே ஹேவ் ஈக்குவல் மெஷர்மென்ட் சோ தே ஹேவ் ஈக்குவல் லெந்த் லென்த் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு லைனை என்ன சொல்லுவோம் காங்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அமாங் டூ காங்கரண்ட் ஆங்கிள்ஸ் ஒன் ஹேஸ் எ மெஷர் ஆஃப் 70 டிகிரி த மெஷர் ஆஃப் த அதர் ஆங்கிள்ஸ் ரெண்டு காங்கரண்ட் ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து 70 டிகிரி அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் எப்படி தான் இருக்கும் 70 டிகிரியாக தான் இருக்கும் ஏன்னா ஈக்குவலாக இருக்கும்போது தான் நம்ம என்ன சொல்லுவோம் காங்கரன் சொல்லுவோம் வென் வி ரைட் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி வி ஆக்சுவலி மீன் ஆங்கிள் ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதோட மெஷர்மெண்ட் அதாவது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி இப்படி மெஷர்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிவ் எனி டூ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காங்கரன் ஷேப் காங்கரன் ஷேப்புக்கு நீங்கள் ஏதாவது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் 1 rupee காயின்ஸ் இது மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் ஓகேவா நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள் இஃப் இது வந்து ட்ரையாங்கிளோட காங்கரன் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிளோட காங்கரன்ஸ்னால் நான் என்னன்னு சொல்லிடுவேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஃபிகர் வந்து காங்கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இப்போது இந்த ஏசிங்கிற சைடும் பிஆர் அப்படிங்கிற சைடும் ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரி பிக்யூங்கிறதும் ஏபிங்கிறது ஈக்குவலாக இருக்கும் இந்த பிசியும் கியூஆரும் அதாவது கரஸ்பாண்டிங் சைடு இப்படி இந்த சைடுனா இந்த சைடு தான் ஈக்குவலாக இருக்கும் இந்த சைடுனா இந்த சைடு தான் ஈக்குவலாக இருக்கும் அது மாதிரி ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரி ஏ ஈக்குவலாக இருந்ததுனா பியும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா அப்போ எப்படி சொல்லுவோம்னா ஏபிசி இஸ் காங்கரன்ஸ் டு பிக்யூஆர்னு சொல்லுவோம் அதாவது ஏபிசி காங்கரன்ஸுக்கு சிம்பிள் வந்து இது ஓகேவா பிக்யூஆர்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஏங்கிறாங்களும் பிங்கிறாங்களும் ஈக்குவல் பியும் கியூவும் ஈக்குவல் சியும் ஆரும் ஈக்குவல் அதே மாதிரி தான் ஏபியும் பிக்யூவும் அது மாதிரி லைனாக ஈக்குவலாக இருக்கும் சப்போஸ் ஏயும் கியூவும் ஈக்குவல் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னா பிக்யூஆர்னு எழுத மாட்டோம் கியூஆர் பின்னு எழுதணும் ஓகேவா ஆங்கிள்ஸையும் சைடையும் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் அதோட ட்ரையாங்கிள் வந்து எந்த சைட்லேருந்து எழுதுது அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகே உள்ளே போக போக இன்னும் நீங்கள் டெப்த்தாக படிப்பீங்க இது மாதிரி மெயின் ஓட்டமாக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இஃப் ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் காங்கரன்ட் டு ட்ரையாங்கிள் எஃப்இடி அண்டர் த கரஸ்பாண்டன்ஸ் ஏபிசி இஸ் ரைட் ஆல் த கரஸ்பாண்டிங் காங்கரன் பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஓகேவா ரெண்டு இது வந்து காங்கரன்ஸ் சொல்லிட்டாங்க காங்கரன்ஸ் பார்ட்டு நம்ம எழுத போகிறோம் இங்கே பாருங்கள் ஏபிசியும் எஃப்டியும் ஸோ ஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சைடு எழுதுனேன் ஸோ ஏபி ஈக்குவல் டு எஃப்இ பிசி ஈக்குவல் டு இடி ஏசி ஈக்குவல் டு எஃப்டி
ஓகேவா ஆங்கிள்ஸ் எழுதலாம் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஓகேவா தட்ஸ் ஆல் நவ் வி மூவ் டு த ஃபோர்த் சம் சி ஹியர் ஃபோர்த் சம்மை நான் ஃபிகரே வரையாமல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பாருங்கள் லெட்டர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இஸ் காங்கிரஸ் டு ட்ரையாங்கிள் பிசிஏ ரைட் பார்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிஏ தட் கரஸ்பாண்ட் டு இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆனால் ஈக்குவலான ஆங்கிள்ஸ் எதுன்னு சொல்கிறாங்க ஆங்கிள் ஈக்கு எது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிள் இ இப்போ இது சென்ட்ரல் லெட்டர் என்ன சி ஸோ ஆங்கிள் சி ஓகேவா ஸோ இஎஃப்க்கு எது ஈக்குவல் இஎஃப் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது சிஏ ஸோ சிஏ எஃப் ஸோ எஃப் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது ஏ ஸோ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ டிஎஃப் டிஎஃப்க்கு இங்கே என்ன இருக்குது பிஏ பிஏ ஏபின்னு எழுதக்கூடாது டிஎஃப் சொல்லியிருக்காங்க ஸோ பிஏ தான் எழுதும் ஓகே அப் டு திஸ் த எக்ஸசைஸ் 7.1 இஸ் கம்ப்ளீட்டட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் மூவ் டு த 7.2 தேங்க்யூ டியர்ஸ் காப்பி இன் யுவர் நோட்